நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைவர் வரப்போறாருங்க. எஸ், ஜெயிலர் படத்துலேருந்து ஒரு சூப்பர்பான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி ஜெயிலர் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் காவால பாட்டில் ஆரம்பித்து அதுக்கடுத்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அப்படின்னு அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் வச்சு எல்லா பாட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எல்லா பாட்டும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்த பட்சத்தில் அடுத்தது அந்த ஜெயிலர் படத்துடைய ட்ரெய்லர் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பட்சத்தில் இப்போது அந்த ஜெயிலர் படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஜெயிலர் படத்துடைய ஷோ கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா, ஜெயிலர் ஷோ கேஸ் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், இது வந்து இவர் வரதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டரோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் வந்து சுட்டு தள்ளிட்டு அப்படியே முன்னோக்கி நடந்து வர மாதிரியும், பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கிற மாதிரியும், அப்படியே அதில் 9 days டு கோ அப்படிங்கிறதும் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா, ஸோ அதனால் 9 days டு கோ அப்படிங்கிறதும் போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் ஷோ கேஸ் அப்படிங்கிறதே இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இல்லை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெயிலர் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நாளைக்கு ட்ரெய்லர் தான்ப்பா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் அதிக அளவில் பேசப்பட்டுட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஜெயிலர் ஷோ கேஸ் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜெயிலர் படத்துடைய ட்ரெய்லருக்காகவும் ஜெயிலர் படத்துக்காகவும் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, அந்த ஜெயிலர் ஷோ கேஸ் பார்க்கறதுக்கு குறிப்பாக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ சன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.